இன்னைக்கு நம்ம நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? நம்ம வந்து இன்னைக்கு கத்திரிக்காய் பேங்கன் பண்ண போறோம். கத்திரிக்காய் பேங்கன், கத்திரிக்காய், உப்பு, தக்காளி, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, வெங்காயம், புளி, வேர்க்கடலை, பச்சை மிளகாய், மிளகு, சோம்பு, சீரகம், பொட்டுக்கடலை, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி, தேங்காய் துருவல், எண்ணெய், கஸ்தூரி மெத்தி. குக்கிங் போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து உள்ள ஸ்டஃப் வைக்கிற கத்திரிக்காய்க்குள்ள ஸ்டஃப் வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் சட்டி சூடானதுக்கு அப்புறம் நம்ம மசாலாக்கு ரெடி பண்ண போறோம். இதுல வந்து எல்லாமே நம்ம வந்து அரைச்சுதான் உள்ள வைக்க போறோம். ஓகே, இதுல வந்து கத்திரிக்காய் மட்டும்தான் நமக்கு தெரிய போகுது. ஒரு கத்திரிக்காயில உள்ள ஸ்டஃப் வச்சு அதுக்கப்புறம் அதை நல்லா வதக்கிட்டு நம்ம கிரேவி மாதிரி பண்ண போறோம். ஓகே, சோ இப்போ வந்து மசாலா வந்து பச்சையா அதை அப்படியே உள்ள வச்சுட்டு இல்ல நல்லா வறுத்துட்டு அரைச்சிட்டு இல்ல அரைச்சதுதான் சொல்றேன் அதை வச்சுட்டு அதோட சேர்ந்து கத்திரிக்காய் குக் பண்ண போறோம். அப்ப அந்த கத்திரிக்காய் வதங்கும் போதே அந்த பிளேவர் அதுல இறங்கிரும். அதோட அவ்வளவுதான், அப்படியே எடுத்து வச்சு சாப்பிடுறோம். இல்ல அதுக்கப்புறம் நம்ம அந்த கொஞ்சம் மசாலா உள்ள ஸ்டஃப் பண்ணுவோம், கொஞ்சம் மசாலா அதுல மிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, அதை வச்சு கிரேவி மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து சட்டி காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எல்லா பொருட்களையும் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிளைனா ராவா வறுத்துக்கலாம். கொஞ்சமா பொட்டுக்கடலை ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கொஞ்சமா வறுத்த கடலை, நிலக்கடலைன்னு சொல்லுவோம், அது ஒரு 2 டீஸ்பூன் அளவு. இது வந்து எண்ணெய் விடாம நம்ம வறுக்கிறோம். கொஞ்சமா முந்திரி பருப்பு, இது வந்து ஒரு முந்திரி பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் விட்டு எல்லாத்தையும் வறுக்க போகிறோம். ஓகே, இதில் வேர்க்கடலை தோல் உரிச்சு தான் பண்ணணுமா இல்லை தோல் உரிக்காமல்? இல்லை தோல் உரிச்சு தான் பண்ணுவோம். ஓகே, தோல் உரிச்சுட்டு பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும். உடச்ச கடலை கூட நம்ம யூஸ் பண்ணுவோம், உடச்ச வேர்க்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அதிக என்ன குவான்டிட்டியில் நம்ம வந்து போடணும், எவ்வளோ வேர்க்கடலை, ஐ மீன் எல்லாம் மூணுமே ஈக்குவலாக இருக்கணுமா? ஈக்குவலாக இல்லை, முந்திரி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், வேர்க்கடலை அதுக்கு கொஞ்சம் கம்மியாக, போட்டுக்கடலை அதை விட கொஞ்சம் கம்மியாக. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு முந்திரி 2 அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அதுலேருந்து 2:1 ரேஞ்சில் நம்ம வேர்க்கடலை, வேர்க்கடலையிலேருந்து 1/2 ரேஷியோவில் போட்டுக்கடலை. இப்போ இது கொஞ்சம் நல்லா கலர் மாறணும். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ட்ரையாக வறுக்கிறோம், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் ஆனால் நெய் கூட விட்டு வறுத்துக்கலாம். ஓகே, இதை வந்து நீங்கள் எண்ணெயில் வறுத்தீங்கன்னா அந்த டேஸ்ட் மாறிடும், அதனால நம்ம ட்ரையாகவே வறுத்துடலாம். எல்லாத்தையும் ஆனால் சேர்த்து தான் போட்டு அரைக்க போகிறோம் நம்ம. இப்போ இதை நல்லா வறுத்துட்டு ஒரு பவுலில் மாற்றிடலாம். கொஞ்சம் கலர் மாறினா போதும், ரொம்ப ட்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம இதை மாற்றிடலாம். ஓகே, ஸோ பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, முந்திரி இது மூணுத்தையும் எண்ணெய் விடாமல் வெறுமனே வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சாச்சு கலர் மாறினதுக்கப்புறமா. இப்போ நம்ம வந்து இது இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துடலாம். இதுவும் கொஞ்சம் ட்ரையாகவே சேர்த்துக்கலாம். எண்ணெய் விட்டு வதக்கிறது வந்து வெங்காயம், தக்காளி மட்டும்தான். ஓகே, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகு 1 டீஸ்பூன் அளவு, இதுவும் மூணுமே ஈக்குவலாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே பட்டை, ஒரு சின்ன துண்டு பிரியாணியில் ஒரு துண்டு, ஒரே ஒரு சின்ன துண்டு கிராம்பு, கொஞ்சமாக சின்ன துண்டு பட்டை, அப்புறம் 1 ஏலக்காய், எல்லாமே ஒன்று ஒன்று செட்டப் போதும், நிறைய வேண்டாம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். ஓகே, இதையும் வந்து கொஞ்சம் குட்டியை கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கலாம். நிறைய வேண்டாம், ஒரு பொரிச்சில் அப்படி சொல்லுவோம்ல அந்த மாதிரி போதும். ஓகே, சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா இதை எடுத்து சொல்லலாம். தேங்காய்லாம் ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வறுத்தா போதும், ஒரு சூடான பதம் வந்தால் போதும். சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே எடுத்து ஆரம்பிச்சிடலாம். இதையும் அதிலே போட்டுருவோம். ஆ, இதையும் அதிலே போட்டுருலாம். இப்போ வந்து இதை மாற்றிட்டு இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். ஓகே, இப்போ வந்து எண்ணெய் இல்லாமல் வறுத்தெடுக்க வேண்டியது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. வறுத்தாச்சு. ஆ, இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவு. ஓகே,
எண்ணெய் சேர்த்துட்டு அப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்க போகிறோம். அதையும் அரைக்கணுமா? அரைக்கணும். ஆ, இப்போ வந்து நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பூண்டையும் சேர்த்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். ஏன்னா வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் குக் ஆகுறதுக்கு டைம் எடுக்கும், தக்காளி சீக்கிரமாக கொஞ்சம் குக் ஆகிடும். அதனால் வெங்காயம் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு. ஸோ இதுலேயும் வந்து எதுவும் தென்படாது, தென்படாது, எல்லாமே கரெக்டாக அப்படியே மிங்கிள் ஆயிரும். இதில் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம், ஒரு 10-15 பல் பூண்டு சேர்த்துட்டு இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம், ஒரு சின்ன துண்டு அளவு புளி. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர். நான் தக்காளி சேர்க்குறோம், இருந்தாலும் கொஞ்சம் இந்த நார் இல்லாமல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இதில் கரைச்சி ஊற்றாமல் புளியை வந்து அப்படியே போட்டு அப்படியே செத்து பண்ண போகிறோம். கரைசல் கிடையாது, கரைசல் கிடையாது. இது வந்து கொஞ்சமாக ஒரு லைட்டான ஃப்ளேவருக்கு தான். நமக்கு இப்போ கொஞ்சம் கலர் மாறி இருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஓகே. தக்காளி வந்து ஒரு நம்ம வெங்காயம் எவ்வளோ எடுத்தோமோ அதே சைஸ்க்கு எடுத்தால் போதும். ரெண்டு வெங்காயம் எடுத்திருந்தீங்கன்னா ரெண்டு தக்காளி. ஓகே, சரியாக இருக்கும். இதை எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுறோம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம், ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் கருவேப்பிலை சாப்பிடாத பசங்களுக்கு நம்ம அரைச்சி சேர்க்கும் போது ஒன்று சேர்ந்துடும். ஏன்னா இதில் வந்து அப்படியே கூட இருக்காது, எடுத்து போட்டுருவாங்கன்றதும் கிடையாது அரைக்கிறதுனாலையும். இதில் வந்து நம்ம ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம். உங்களுக்கு காரம் வேணும், நம்ம சின்னதாக இருந்தால் ரெண்டு, இல்லைனா வேறு ஏதாவது காரத்துக்கு போடுவோமா? இல்லை இல்லை இல்லை, அவ்வளோதான். இப்போ இது நல்லா வதக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சு இதையும் இதையும் ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறோம். ஓகே, இப்போ எல்லாமே போட்டாச்சு, போட்டாச்சு. கொஞ்சம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம எல்லாம் சேர்த்து ஒரு அரைக்க நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து அரைக்கணும். இது நல்லா குக் ஆகிடுச்சு, வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆற விட்டு நம்ம வந்து அரைச்சிடலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் அதே மாதிரி திக்காக இருந்தால் தான் நம்ம உள்ள ஸ்டஃபிங்கில் வைக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி சட்னி, திக் திக் சட்னி மாதிரி அந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதனுடைய வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கு. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாமா? நல்ல மனத்தோடு இருக்குது. இதில் வந்து அப்படி கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாமா? இப்போ நம்ம சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஃபஸ்ட் நம்ம அரைக்கும் போது கூட நம்ம சேர்த்துக்கலாம். வதக்கணுமே அப்போ கூட, வதக்கும் போது கூட பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை கத்திரிக்காவை இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு என்ன கத்திரிக்காய் நம்ம யூஸ் பண்ணலாம்? இதில் நம்ம எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கத்திரிக்காய், எந்த கத்திரிக்காய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நடுவில் கட் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க, உள்ள பூச்சி ஏதாவது இருக்கான்ட்டு பார்த்துட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஓ, இது ரெடி, இது ரெடியா? இப்போ நம்ம உள்ள ஸ்டஃப் பண்ணிடலாம். அங்கே வச்சுக்கலாமா? இப்போ வந்து இதில் உள்ள ஸ்டஃப் பண்ணிடலாம். கத்தி மாதிரி இருந்தால் ஓகேவா உங்களுக்கு? ஆ, சூடாக இருக்குதே அதான். இது வந்து நல்லா கொஞ்சம் உள்ள மசாலா இறங்கணும், நல்லா உள்ள வரைக்கும் இறக்குனீங்கன்னா தான் அது வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எடுத்துட்டு இந்த மாதிரி உள்ள ஸ்டஃப் பண்ணிக்கலாம். வெளியில் இல்லாமல் நல்லா உள்ள தள்ளி விட்டுருங்க. எவ்வளோ உங்களுக்கு உள்ளே வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் நிறைய வச்சா தான் நல்லாயிருக்கும். இதில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். நல்லா இது மாதிரி குட்டி கத்திரிக்காய் இருந்தால் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது சட்டி சூடு ஆயிடுச்சு, இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருவோமா? ஓகே. நம்ம இதை உள்ளே வைக்கும்போது கொஞ்சம் நல்லா உள்ளே தள்ளி விடுங்க, ஏன்னா அடி வரைக்கும் உள்ளே போனால் தான், கீழே வரைக்கும் போனால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்க கிரேவி எவ்வளோ, இல்லை இன்னும் கொஞ்சமே ஊற்றிடுங்க. நம்ம எல்லாம் ரோஸ்டாக பண்ண போகிறோம்ல. ஆ, போதும் போதுமா? போது போது. ஆ, இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுருங்க. சூடாயிட்ருக்கும்ல? சூடாயிருக்கும். இப்போ நம்ம இந்த மூணுத்தையும் உள்ளே சேர்த்துடலாமா? எப்படியும் அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு அந்த சூடாக இருக்கிறதுனால பெருக்க தான் செய்யும், அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக கரெக்ட் இல்லை இருக்கட்டும் இருக்கட்டுமா? ஓகே. ஆ, சேர்த்த உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ இது எவ்வளோ ஃப்ளேமில் வைக்கிறோம்? மீடியம் ஃப்ளேம் இல்லை, மீடியம் ஃப்ளேமில் லோ, இல்லை இல்லை ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒன் சைடு மட்டும் அப்படியே ரோஸ்ட் ஆயிரும், அடுத்த சைடு வந்து உங்களுக்கு ரோஸ்ட் ஆக மாதிரும். இப்போ மீடியமாக லோ ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். மீடியமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம திருப்பி விடலாம், ஒரு 2-3 செகண்ட் கழித்து. ஓகே, ரொம்ப டைம் எடுக்க வேண்டாம். ஸோ இதில் நீங்கள் எந்த கத்திரிக்காய் வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பெரிய கத்திரிக்காவை எடுத்தீங்கன்னா, அதில் கொஞ்சம் குண்டு கத்திரிக்காய் இது மாதிரி சின்ன சைஸ் இல்லை நீட்டுக்காக இருக்குமே, அந்த காயை தவிர்த்து வேறு ஏதாவது நீங்கள் நல்லா குண்டாக பெருசாக இருக்கிற மாதிரி கத்திரிக்காய் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக நிறைய ஸ்டஃபிங் வைக்கலாம். நம்ம அந்த மாதிரி எடுக்கும்போது நிறைய ஸ்டஃபிங், குட்டி கத்திரிக்காய் எடுத்திங்கன்னா வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், பெரிய கத்திரிக்காய் வந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காவை எடுத்து வச்சு அதுக்குள்ளே நம்ம வந்து
இதை நாலா 1, 2, 3 கீழே வரைக்கும் இல்லாமல் மேலே மட்டும் கத்திரிக்காயை வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஸ்டஃபிங்கை வச்சு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் நிறைய எண்ணெய் இல்லாமல் ஓரளவுக்கு எண்ணெயில் ஷாலோ ஃப்ரை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுதுன்னா இது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஆகணும். இப்போ நம்ம ஒரு சைடு மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு, இன்னொரு சைடு சேஞ்ச் ஆகலைல்ல, இது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஆகணும். அந்த ஸ்கின் வந்து நமக்கு நல்லா மாறணும். அடிக்கடி கொஞ்சம் திருப்பி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்ட உடனே திருப்பாமல் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அடிக்கடி திருப்பி விட்டுக்கோங்க. ஏன்னா ஒன் சைட்லேயே அப்புறம் இதாயிரும். இது வந்து சிம்மில் வைக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா கத்திரிக்காயும் குக் ஆகணும். கத்திரிக்காயும் குக் ஆகணும். இதில் வந்து நம்மளுக்கு 3/4 குக் ஆகிடணும். நம்ம அதுக்கப்புறம் இது ஊற்றி அதில் கொஞ்சமாக தான் குக் ஆக போகுது. இதுலேயே நல்லா குக் ஆகணும் நமக்கு. அப்போ அந்த ஃப்ளேவர் எல்லாமே உள்ளே சேரும், நல்லாயிருக்கும். இப்போது கிரேவி ரெடி பண்ணணும். நீங்கள் இதில் செய்யட்டுமா இல்லை அதுலேயே தான்? இல்லை, இது அப்படியே அது மேலே ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது பண்ணுவோம். இதுலேயே தான் எடுக்க மாட்டேன், எடுக்க வேண்டாம். இதை அப்படியே உள்ளே சேர்த்துட்டு தண்ணி சேர்க்க வேண்டியதான். ஓ, கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்க்கணும். ஓகே, வேறு எதுவும் கிடையாது? வேறு எதுவுமே கிடையாது. தாளிசம் கூட இதில் கிடையாது. இது நல்லா அப்படி கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் எடுத்து அதுலேயே வச்சுட்டு அது கூடயே சேர்த்த வேண்டியதான். இது மீதி இருக்கிற மசாலா மட்டும் சேர்த்தா போதும். எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக நம்ம வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த கிரேவியை மட்டும் நம்ம இது மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் இருக்கும். இதில் அந்த தண்ணியிலே அப்படியே கத்திரிக்காய் வந்து வேகணும். ஆ, தண்ணியிலேயே வந்து வேகணும். இதுலேயே 3/4 நம்மளுக்கு குக் ஆயிரும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுல வந்து கொஞ்சம் வேகணும், அவ்வளோதான். ஓகே. இந்த ஸ்கின் கலர் பார்த்தீங்கன்னா நல்லா மாற ஆரம்பிச்சிடும். இந்த பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகுதுல்ல, இதுலேயே நமக்கு நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம அந்த இதில் உள்ள சாஸ் எல்லாமே அந்த கத்திரிக்காயில் சேர்ந்துடும். ஓகே, இப்போ கத்திரிக்காய் ரெடி இல்லை, மசாலா போட்டுடலாம்ல? ஆமாம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சுல்ல. கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்தலாம். ஓகே, ஸோ கலர் நல்லாவே ப்ரௌன் கலரில் டர்ன் ஆகிடுச்சு கத்திரிக்காய். அது இப்போ நம்ம இருக்கிற மசாலா சேர்த்தலாமா? சேர்த்துட்டு அது மீதி இருக்கக்கூடிய மசாலாவை அப்படியே அதுலேயே வந்து போட்டுட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஏற்கனவே நம்ம அலசின தண்ணி இருக்குது. இது அரைச்ச தண்ணி தான். இது நமக்கு ஸ்டஃபிங் வந்து கட்டியாக வேணுன்றதுனால அரைச்ச தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். ஆமாம். ரொம்ப அதிகமாகவும் தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம இதில் தேங்காய் மசாலா எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த பச்சை எல்லாமே நம்ம வறுத்து தான் சேர்த்துருக்கிறதுனால பச்சை வாசனையும் இருக்காது அவ்வளோவா. கொஞ்சமாக போதும் போதும், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே கலந்து விட்டுறலாம். ஓகே, ஸோ தண்ணி சேர்த்து கலந்து விட்டுருக்குறோம். இதோட சேர்ந்து கத்திரிக்காய் வந்து நல்லா கொதிக்கணும், குக் ஆகணும் மீதி. ஏன்னா ஆல்மோஸ்ட் 3/4 வந்து குக் ஆகிருக்கு. ஸோ பேலன்ஸ் வந்து குக் ஆகணும். இந்த மசாலாவும் வந்து நல்லா அப்படியே இப்போ நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடலாம். ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் ஆகட்டும். குக் ஆகட்டும். மசாலாலாம் போட்டுட்டு தண்ணி விட்டுருந்தோம். ஆனால் இப்போவே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்கு. திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துட்டு நல்லா பொடிச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இறக்கணுன்னா ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மீத்தியும் கொத்தமல்லியும் மட்டும் வந்து சேர்த்துருக்குறோம். அதோட நம்மளுடைய குக்கிங்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா திக்காக ஆனால் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுவே ரைஸில் போட்டு கூட நானாக சாப்பிடுவேன்ப்பா. நீங்கள் டிஃபன் அப்படி சொன்னீங்க, இது ஒயிட் ரைஸ்க்கே நல்லா தான் இருக்கும். ரைஸ்க்கே நல்லா இருக்கும். இதில் நம்ம எடுத்துடலாமா? ஓகே. அந்த கத்திரிக்காய் பாருங்கள், பெரிய கத்திரிக்காவாக இருக்கிறதுனால அது உடையாமல் அப்படியே நல்லா அது இருக்குது. இதுவே மெலிசான கத்திரிக்காய், நீட்டு வாக்கு கத்திரிக்காய்னா கரெக்டாக வராது, கொஞ்சம் உடைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம வதக்கும் போது கொஞ்சம் உடைய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ நம்ம கையில் சுட சுட கத்தியவாடி பெங்கன் மசாலா ரெடியாக இருக்குது. ஸோ இது நம்ம எப்படி செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நம்ம நேர்களுக்கு சொல்லிடுங்க. வானலி நல்லா சூடானதுக்கப்புறமா பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது கொஞ்சம் கலர் ஆனதுக்கப்புறமா எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அதே வானலியில் கொஞ்சமாக சீரகம், சோம்பு, மிளகு சேர்த்துட்டு கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதையும் சேர்த்து அது கூட ஆற வச்சிடலாம். இது கூடவே கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஆற வச்சிடலாம், அது அப்படியே இருக்கட்டும். அதே வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம், பூண்டு, சின்ன துண்டு புளி, பச்சை மிளகாய், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா
அதையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கட்டியாக அரைச்சிக்கோங்க. இது அரைச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய்க்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை உள்ளே வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறமா வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம மிச்சம் வச்சுருக்கிற மீதி மசாலாவையும் ஒன்றா சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான கத்தியவாடி பேங்கன் தயார்.